மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர். இன்னைக்கு காலையில் நான் ஹங்தியானம் பண்ணேங்க மாஸ்டர். அதை முடிச்சுட்டு திரிநேத்திர கும்பக பண்ணிவிட்டு அப்படியே சமாதியில் கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு ட்ரை பண்ணி சமாதியில் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேங்க மாஸ்டர். அப்போ ஒரு அனுபவம் கிடைச்சதுங்க மாஸ்டர். ஒரு அருபமாக ஒருத்தர் ஜென்னுங்க மாஸ்டர். மஞ்சள் கலரில் வேட்டி கட்டியிருந்தாருங்க மாஸ்டர். வெள்ளை கலர் பனியன்னு நல்ல வாட்டு சட்டமாக உயரமாக இருந்தாருங்க மாஸ்டர். அவருக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி கூந்தல் நல்லா லென்த்தியாக வச்சுருந்தாருங்க மாஸ்டர். நல்லா முதுகு வரைக்கும் வச்சுருந்தாருங்க மாஸ்டர். பெண்கள் எப்படி லூஸ்கார் வீட்டுக்கு தலைவில் முடிஞ்சிருந்தாலும் அது மாதிரி கீழே தலைவில் முடி போட்டிருந்தாருங்க மாஸ்டர். அப்படியே அவர் என்னுடைய வலப்பக்கத்திலேருந்து இடப்பக்கமாக நல்லா ஆனால் உயரத்தில் இருக்கிறார். மேலேருந்து என்னை ஒரு சுற்று அப்படியே சுற்றி வந்தாருங்க மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே. அப்புறம் எனக்கு திடீர்னு தோணுச்சுங்க மாஸ்டர், கொங்கண சித்தர் மாஸ்டர் வழிபட சொல்லியிருக்காரு, அவராக இருக்கலாம், இல்லை பிரபஞ்ச சக்தி யாரோ ஒரு மூலமா நமக்கு காட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த டைமில் தோணுச்சுங்க மாஸ்டர். அப்புறம் அவரை கை தூக்கி வணங்கிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமே தொடர்ந்து நான் தியானத்தில் இருந்தேங்க மாஸ்டர். அப்போ வலது கால் வழியாக நான் ஒரு எனர்ஜி அப்படியே விறுவிறுவிறுன்னு ரொம்ப ஏறிச்சுங்க மாஸ்டர். முடங்கால் வரைக்கும் கொஞ்சம் நேரம் அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அது முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நான் தியானத்திலிருந்து இழந்துட்டேங்க மாஸ்டர். இந்த அனுபவம் ஏற்பட்டதுங்க மாஸ்டர், உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுங்க மாஸ்டர். நன்றிங்க மாஸ்டர். ஆ, நல்ல அனுபவமா? அது ஒன்றும் இல்லை, திரிநேத்திர கும்பகா பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் கண் ஓப்பன் ஆகும். குண்டலி சக்தி மேலேறதுக்காக ஒரு பிராணாயாம கிரியாவும் நான் மூன்றாம் கண் ஓப்பன் ஆகிறதுக்காக ஒரு கிரியாவும் கொடுத்துருப்போம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஆனந்தமய கோஷல் இருக்கிறதுனால அதில் வந்து நீங்கள் அந்த திரிநேத்திர கும்பகா பண்ணணுன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃப்யூச்சருக்கு தனியாக போகணுன்னு அவசியம் கிடையாது. ஆனந்தமய கோஷத்துலேருந்து திரிநேத்திர கும்பகம் பண்ணாலே போதும், ஃப்யூச்சர் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீ பார்த்து வந்து எதிர்காலத்தில் நடந்த ஒரு விஷயந்தான் அது. அதை வந்து அடுத்த கிளாஸில் நீ நேராகவே பார்க்க போகிற. அடுத்த கிளாஸில் நேராக பார்க்கும்போது அந்த ஆள் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். உன்னோட குரு தான், உன்னோட குரு சக்தி தான், கொங்கனவர் இல்லை, நல்லா ஒத்துப்பார் யாருன்னு தெரியும். ஓகே. என்ன புண்ணியம் செய்தேனோ